நமக்கு பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர்க்கியரும் சேனல். இந்த வாரம் திரையில் வந்து ஜெயம் ரவி நடிப்பில் வந்த அகிலன் படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கல்யாண் கிருஷ்ணன் வந்து ஒரு புதுவித ஸ்டோரி கொண்டு வந்தது. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் நடிச்சது வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காப்புல, பிரியா பவானிசங்கர் நடிச்சிருக்காங்க, மற்றும் சில தமிழ் நடிகர் நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஹார்பரில் வேலை பார்க்குற ஒரு கைக்கூலியாக நம்ம ஹீரோ அகிலன்றவர் சில இல்லீகல் வேலையெல்லாம் வந்து பெரிய பெரிய தடைக்கு பண்ணித்தராரு. அது எதனால் பண்ணித்தராரு அப்படின்றது அவர் ஸ்டோரி வச்சு, அந்த ஸ்டோரி மூலமாக அழகாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதையை நடத்தி கொண்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்கேம், அவருடைய இசை வந்து பின்னணி இசை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து கல்யாண் கிருஷ்ணன் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு புதுவிதமான ஸ்க்ரீன் பிளே தான் எடுத்திருக்காங்க. அது இந்த படத்தில் வந்து செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில இடத்துல வந்து சொதப்படலாம் இருந்துச்சு. ஸ்மக்லிங் சீன், அதாவது இல்லீகலாக வந்து ட்ரக்ஸு, ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி கலெக்டர் விஷயங்கள்லாம் நிறைய இது வந்து பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க படத்தில். இந்த படத்தில் வந்து இப்போ அந்த மாதிரி காட்டியிருந்தாலுமே அது வந்து தெல்ல தெளிவாக காட்டி எடுத்திருக்காங்களா அப்படின்னு, கேவி ஆனந்த் அந்த மாதிரி அயன் படத்தில் மாதிரி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூராலாம் கட்ட மாட்டாங்க. இவர் வந்து ஜெயம் ரவி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார், அப்படின்றப்ப இவரே ஒரு வேலை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பருக்கு எதிர்த்தாப்புல அவங்களுக்கு எது அதிகாரிகளுக்கு எதிர்த்து பண்ணும்போது அவர் வந்து எதனால் பண்ணிட்டாங்க ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு தமிழன்னேன்னு ஒரு அண்ணன் கப்பல் இருக்கும், அந்த கப்பல் மூலமாக வந்து தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு, தேவையான ஹெல்ப்ஸு, சாப்பாடு மருந்து இந்த இதெல்லாம் வந்து அனுப்புவார். அதை வந்து இவங்க வந்து வில்லன் டீம் எதிர்த்து பண்ணனால வந்து அவங்க வந்து சில இடத்துல வந்து இவரை வந்து இல்லீகலாக வந்து ட்ரக்ஸ் கத்துறாரு, மனித உடல் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இவரை வந்து மாட்டி விடுறதாக பண்ணுவாங்க. அதுலேருந்து அவர் வந்து அந்த தமிழண்ணின்ற கப்பலை வந்து அவர் மீட்டு அந்த மக்களுக்கு உதவி செஞ்சாரா இல்லையான்றதை படத்தோட கிளைமஸ் வரைக்கும் கதையை கொண்டு போயிருக்காரு. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து விறுவிறுப்பான காட்சியும் சரி, அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்த பாட்டு துரோகம் பாட்டும் சரி, அது சில இடத்துல நல்லா இருந்துச்சு, சில இடத்துல வந்து கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி தான் காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் இன்டர்வல் வரைக்கும் வந்து அவர் அந்த போலீஸ்க்கு அதிகாரியை வந்து எதிர்த்து நிற்கிற மாதிரியே கட்டுவாங்க. இவர் வந்து அந்த ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பல அடி கைகளுக்கு கூலியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, இவரை தேடி பிடிக்குன்னு சொல்லி அதில் வந்து நேக்கா நேக்கா தப்பிச்சு தப்பிச்சு போய் கடைசியாக வந்து வில்லன் வந்து போலீஸ்காரனை வந்து மீட் பண்ணுவாரா மாட்டு ஹீரோவை மீட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அகிலன் வந்து சில இடத்துல வந்து அவருடைய கெட்டப்பு வந்து ரக்கடு பயமே தான் இருக்குது. பிஎஸ் பொன்னியின் செல்வன் பாட்டில் பார்த்த மாதிரி காட்டிலும் இப்போ வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா உடம்பு பல்காக வச்சுருக்காரு, தாடி இடியுமா வச்சுட்டு காட்சிகள்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துல வசனங்கள் வந்து நல்லாவே இருந்தது. அந்த நீ சினிபீட்டில் ட்ரெயிலரில் கூட பார்த்துக்கலாம், அவன் வேண்டாம் அவன் நம்மளுக்கு விசுவாச விஷயம் இல்லையா அவன் கிடைக்க பொறுச்சு பொறுக்கி அப்படின்னு வைக்கிற வசனங்களும் வந்து அற்புதமாக இருந்துச்சு. துரோகி யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு தனி ஒருவன் மாதிரி ஒரு டைலாக் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் பண்ண முடியல. அவர் சொல்லுவார், இந்த படம் இந்த இதில் வந்து இந்த கடலில் வந்து எவன் வந்து ஸ்மக்லிங் பண்ணுறாங்களோ எவன் பண்ணுறாங்களோ அவன் தான் கிங் ஆஃப் த ஓசன் அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கு ஹியூமன் ரைட்ஸு அதாவது மனித உடல்லாம் வந்து நம்ம வந்து கடத்தணும், அதெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்து அகிலன் வந்து பண்ணுவார், எடுத்து நான் பண்ணுறேன் எனக்கு ஃபுல் சப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கடத்துறதுக்கு அவருடைய டேங்கரில் வச்சு அவரை லாக் பண்ணி பொம்மையோட பொம்மையை வச்சு கடத்துவாங்க. அந்த அந்த சீனில் வந்து எப்படா கடத்துவாங்கன்ற அளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. சில இடத்துல வந்து அந்த காட்சிகளை வந்து தத்ரூபமாக எடுத்து அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த காட்சிகளை வந்து விறுவிறுப்பாக போச்சு நம்ம இது. சில இடத்துல வந்து காட்சிகள் வந்து அடுத்தடுத்த காட்சிகளை வந்து நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அடுத்த காட்சிகள் இதுதான் இருக்கும் அடுத்த காட்சிகள் இது வராது அப்படின்ற அளவுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறையா காட்சிகள் வந்து தேவையில்லாத காட்சிகள், ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. ஹீரோயினி பவானி சங்கர் வந்து அவங்க கிட்டத்தட்ட பிரியா பவானி சங்கர் வந்து மொத்தத்துக்குமே ரெண்டு மூணு சீனில் தான் வராங்க. அவங்க ரெண்டு மூணு சீனில் வர்றதே எதுக்கு வராங்கன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹீரோவை மெயின் பண்ணி தான் இந்த ஸ்டோரி நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து அவர் நடித்தது வந்து படம் வாழ்ந்திருக்காரு, அவர் ஒரு ஸ்மக்லிங் மாதிரி வாழ்ந்திருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துக்கு ஆர்க்கியரும் சேனல் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5-2 தருவேன். இந்த படம் வந்து கதைக்கிழமை ஸ்லோவாகவும் போச்சு, சில இடத்துல கிளைம்ஸ்லாம் வந்து சொதப்பலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூலேருந்து உங்களிருந்து வெளிவருது உங்கள் அறிக்கை வரும். பை விவர்ஸ்.